நாம கைனமேட்டிக்ஸ்ல ஃபோர்ஸஸ் பத்தி படிச்சிருந்தோம், பட் ஆனா என்ன மாதிரியான ஃபோர்ஸ் என்ன மாதிரியான மோஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுன்றத பத்தி படிக்கல. இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் அ பாடி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொசிஷன் ஆஃப் அ பாடினா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை நாம ஏதாவது ஒரு பேர் வச்சு சொல்லணும் இல்லையா. ஸோ அதை எதை யூஸ் பண்ணி சொல்லுவோம்னா, மூணு கோஆர்டினேட் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அப்புறம் இசட் ஆக்சிஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது அதோட பாத் லென்த்து, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் மாறுதுன்றதை பொறுத்தது. இந்த பொசிஷனை நேமிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துப்போம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்றது இந்த மூணு ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடம். இந்த மூணு ஆக்சிஸுமே ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் மூணு எக்ஸு, ஒய், இசட்டு இது மூணும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஆர்ஜின்னு சொல்லுவோம். அதை ஸ்மால் லெட்டர் ஓவில் டினோட் பண்ணுவோம். இந்த ஆர்ஜினை தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் நேமிங்க்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன்றது இந்த த்ரீ டைமென்ஷனல் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேன்ஸ் எக்ஸு, ஒய், இசட்டோட ஹெல்ப்போடையும் அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்டோட ஹெல்ப்போடையும் நேமிங் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் வந்து கிளாக் ஆன் பண்ணோன்னே ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸ், ஒய், இசட் கோஆர்டினேட்ஸில் ஒரு கோஆர்டினேட்டோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கோஆர்டினேட்ஸோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கதா அர்த்தம். இதுதான் பாடி இன் மோஷன்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்டோட மோஷன்றது எதுக்கு வேணால் பேரலாக இருக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கலாம், இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு கூட பேரலாக இருக்கலாம், அப்படி இல்லாமல் இசட் ஆக்சிஸஸ் கூட பேரலாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லிஃப்ட் மாதிரி. அது இல்லாமல் எக்ஸ் ஒய் பிளேனில் கூட இருக்கலாம் அதோட மோஷன். ஸோ ஒரு பீரங்கி மாதிரி லைக் வந்து இசட் எக்ஸ் ஆக்சிஸில் கூட இருக்கலாம், இல்லை ஒய் இசட் ஆக்சிஸில் கூட இருக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்பேஸில் இருக்கலாம், லைக் வந்து மூணு ஆக்சிஸுமே இல்லை மூணு கோஆர்டினேட்டுமே சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸில் கூட அதோட மோஷன் இருக்கலாம். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ், ஒய், இசட் வந்து சேஞ்ச் ஆகலையோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கதா இருக்கும். அதுவே அந்த ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்ஸில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனால் கூட அது மோஷனில் இருக்கதா இருக்கும். ரெஸ்ட்டு மோஷன்றது ரிலேட்டிவ் டேர்ம். எதுக்கு ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரெஸ்ட்டோ இல்லை மோஷனோ இது ரெண்டையுமே வந்து இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு தான் அது எதில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ரோடு மேலே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை ஃபிட் பண்ணோம்னா அந்த கார் ஆக்சுவலாக மோஷனில் இருக்கதா இருக்கும். அதுவே அந்த ஆரிஜினை வந்து அந்த டிரைவரோட கண்ணுக்கிட்ட வந்து ஃபிட் பண்ணோன்னா அந்த டிரைவர் வந்து ஆக்சுவலாக ரெஸ்ட்டில் இருக்கதா இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸே சேர்ந்து அந்த காரோட மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்சிஸ் மட்டும் பேரலாக போயிட்டுருக்கு. அதாவது அதோட பொசிஷன்ன்றது வந்து ஒரு கோஆர்டினேட்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், சரியா? அது எய்தர் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒய் ஆக்சிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒன் டைமென்ஷனலாக இருக்க மோஷனை ரெக்டி லீனியர் மோஷன்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸில் இந்த மாதிரி மூவ் ஆகிட்ருக்கோ அப்போ வந்து நம்ம அந்த மூணு கோஆர்டினேட் ஆக்சிஸில் ரெண்டு கோஆர்டினேட் ஆக்சிஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அதுவே எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் மூவ் ஆகிட்ருக்கோ அப்போ வந்து நம்ம மூணு ஆக்சிஸையுமே ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மூணு கோஆர்டினேட் ஆக்சிஸுமே மாறும். இது வரைக்கும் மோஷன்றதை நம்ம வந்து பேசிக்காக பார்த்தோம். இப்போது ரெக்டிலினியர் மோஷன்றதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஏதாவது ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸோட பேரலாக நம்ம அலைன் பண்ணி பார்க்கணும். அது எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம், இல்லை ஒய் ஆக்சிஸாக கூட இருக்கலாம். அதுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ஆரிஜின் பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆரிஜினுக்கு ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணுவோம். அதுவே அந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஆரிஜினுக்கு மேலே இருக்கிறத பாசிட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணுவோம். கீழே இருக்கிறத வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணுவோம் இசட் ஆக்சிஸில். ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன்றது டைம் சேஞ்ச் ஆக மாறும். இது மாறதுனால ஒரு பாத் கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் நடந்து போயிட்டுருக்கான். அவன் நடந்து போகிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனை எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸாக்டாக அலைன் பண்ணுறோம். அவன் எந்த இடத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறானோ அந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஆளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்றது ஜீரோவாக இருக்கும். எப்போன்னா டைம் ஜீரோவாக இருக்கும்போது.
இந்த ஆக்சிஸில் ஏ பி அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து அந்த ஆள் வந்து வெவ்வேறு டைமில் இருந்த பொசிஷன்ஸு. இப்போ ஒரு நாள் அந்த ஆள் வந்து ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் நடந்து போகிறான். ஸோ அவன் நடந்து போன டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா அது 36 மீட்டர்ஸ். ஸோ இந்த பாத் லென்த்துங்கிறது ஓலேருந்து ஏன்னு இருக்கிறதுனால அதை ஓஏன்னு நேமிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நாள் அந்த ஆள் வந்து ஓஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு அப்புறம் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து திருப்பி பீங்கிற பாயிண்ட் வரைக்கும் நடந்து போகிறான் இந்த இமேஜில் காட்டுற மாதிரி. ஸோ இதில் பாத்தில் 36 மீட்டர்ஸ்ன்ற நமக்கு தெரியும், பட் ஆனால் ஏபி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டாவது இன்ஸ்டன்ஸில் அந்த ஆள் எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காங்கிறது ஓஏ ப்ளஸ் ஏபின்னு கேல்குலேட் பண்ணலாம். ஓஏங்கிறது 36, ஏபி 12 மீட்டர், டோட்டலாக அந்த ஆள் வந்து 48 மீட்டர் வந்து நடந்து போயிருக்கான். இந்த பாத் லென்த்துங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது. பாத் லென்த்துன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி, அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்துட்டோன்னா அது சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் த பாடி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றத இன்னும் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு ஆக்சிஸில் ஓங்கிற பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்டை நாம் வைக்கிறோம். இப்போது அந்த ஆக்சிஸில் X1 X2 ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட் என்னென்னா அது டைம் T1 T2ங்கிற அந்த நேரத்தில் அது மூவ் ஆகிருக்க அந்த பொசிஷன்ஸை தான் X1 X2 கொடுத்துருக்கோம். இதை சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சேஞ்ச் இன் டைம் T2 - T1க்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் T1 T2ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் X2 X1ங்கிற அந்த பொசிஷனில் இருந்தப்போ இருந்த டைமு. இதில் டெல் எக்ஸ் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா X2 - X1. எப்போல்லாம் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அப்போ X2 வேல்யூ X1 ஜாஸ்தியாக இருக்கதா அர்த்தம். எப்போல்லாம் அது நெகட்டிவில் இருக்கோ அப்போ X2 வேல்யூ X1 கம்மியாக இருக்கதா அர்த்தம். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரைட் சைட் நடக்கும், அதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் நடக்கும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே இருக்கிறதால இதை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம முன்னே பார்த்த அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஆள் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் நடந்து போனோம் இல்லையா, அந்த இதை வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் எக்ஸ்ன்றது அவன் எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கான் மைனஸ் அவன் இனிஷியலாக இருந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸு. ஸோ 36 - 0 போட்டோன்னா 36 மீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ ஓஏவோட வேல்யூ 36 மீட்டர்ஸ். இப்போ இதோட சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறதும் டெல் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் டெல் எக்ஸுன்றது வந்து இனிஷியல் மைனஸ் ஃபைனலு. ஸோ இனிஷியல் வந்து 24 மீட்டர்ஸ், மைனஸ் 36 மீட்டர்ஸ் போட்டால் மைனஸ் 12 மீட்டர்ஸ் கிடைக்கும். இந்த ஆக்ஷனில் ஓலேருந்து பி வரைக்கும் அந்த ஆள் போயிருக்கிறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓலேருந்து ஏக்கு போயிட்டு ஏலேருந்து பி வந்திருக்குதுன்றது பாத்லேருந்து. இந்த பாத்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமலும் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தோன்னா அந்த ஆள் ஓலேருந்து ஏ வரைக்கும் போனோன்னா இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத் லென்த்தும் வந்து ஒரே அளவு தான், 36 மீட்டர்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். அதுவே ரெண்டாவது ஆக்ஷன் பார்த்தோம்ல, ஒரு ஆள் ஓலேருந்து ஏக்கு போயிட்டு ஏலேருந்து பிக்கு வந்தார்ல, இதில் பாத் லென்த்துங்கிறது ஓஏ ப்ளஸ் ஏபி. ஸோ அது 48 மீட்டர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸோ அதனால் அது 24 மீட்டர்ஸ். நிறையா நேரத்தில் என்னதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகர்ந்தாலும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது வந்து ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அதோட பாத் லென்த்துன்றது ஜீரோவாக இருக்க வாய்ப்பே இல்லை அது நகர்ந்துச்சுன்னா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட், அது அவன் ஃப்ரெண்டு வீடோ ஏதோ ஒன்றுனா கூட இருக்கலாம். ஸோ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி ஓங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தான்னா அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஜீரோ. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இதில் இனிஷியலும் ஃபைனலும் ஒரே இதாக இருக்கிறதுனால இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், பட் ஆனால் அதோட பாத் லென்த் ஜீரோவாக இருக்காது. அது வந்து 36 + 36 72 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன்றது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் அப்படியே இருக்கோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்கதா அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார் வந்து ஆக்சுவலாக வந்து ரெஸ்டில் இருக்குது, அது ஆரிஜின்லேருந்து கிட்டத்தட்ட 40 மீட்டர்ஸ் தாண்டி ரெஸ்டில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா எப்படி வரையணும்னா, ஒய் ஆக்சிஸில் அந்த 40 மீட்டர்னு இருக்கிற இடத்துக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹரிசோண்டல் லைன் வரையணும். எதுனாலன்னா அது 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் எல்லா டைமுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி தான்.
ஸோ ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். இப்போ ஒரு காருன்றது வந்து ஈக்குவலான இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவலான டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது, அதாவது 10 செகண்ட்ஸில் 20 மீட்டர், 20 செகண்ட்ஸில் 40 மீட்டர் அப்படி ஈக்குவலாக கவர் ஆச்சுன்னா அதோட கிராஃப்ன்றது ஒரு இன்க்ளைண்டான லைன் வந்து 45 டிகிரியில் இருக்க மாதிரி அதோட கிராஃப் இருக்கும். ஸோ இந்த இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மூணாவது கேஸ் பார்க்கலாம். ஒரு கார் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் ஆக்சலரேஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வேகமாக அதோடய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அதோட யூனிஃபார்ம் மோஷனை வந்து ஃபாலோ பண்ணுது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிரேக் பிடிச்சி கொஞ்சம் ஸ்லோவாகுது. இப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிராஃபில் மூணு டைப் ஆஃப் மோஷனையுமே நம்ம வந்து காட்டியிருக்கோம், ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் மோஷன், அப்புறம் ரீட்டார்டேஷன், அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வெலாசிட்டி ஸ்பீடு இது ரெண்டும் சினானிம்ஸா? எஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சினானிம்ஸு. கூகுளில் பார்த்தீங்கனாலும் ஒன்றுக்கு ஒன்று இதுதான் மீனிங்னு இருக்கும். பட் ஆக்சுவலாக சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் ஸ்பீடும் வேறு வேறு. எப்படி இது ரெண்டும் வேறு வேறுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுன்றதுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. எதனாலன்னா ஸ்பீடுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. பட் அதே வெலாசிட்டி எடுத்துகிட்டா அது மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கார் மோஷனில் இருக்கும் போது அது ஒரு பாதையை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த காரோட ஸ்பீடுன்றது அந்த பாத்தோட மேக்னிடியூடையும் அந்த பாதையை கடக்க அதை எடுத்துக்கிற நேரத்தையும் பொறுத்தது. அதுவே வெலாசிட்டின்னு எடுத்துட்டோன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டயத்தையும் பொறுத்தது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். முதல்ல ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் அது ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவோம். இந்த மோஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை வச்சுட்டு நம்ம ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜின்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ் மீட்டர்ஸை கடக்குது டி செகண்ட்ஸுன்ற டைமில். இப்போ இந்த கிராஃபில் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். இந்த கர்வில் ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் அந்த ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இப்போ ஏபின்னு ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த கிராஃபில் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டில் இருக்க பொசிஷன்ஸை வந்து X1, X2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் X1, X2ன்றது என்னென்னா T1, T2ங்கிற அந்த டைமில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்க பொசிஷன்ஸு. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டெல்எக்ஸு. டெல்எக்ஸ்னா அது X2க்கும் X1க்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸு. அதுவே வந்து டைம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டின்னு எடுத்துப்போம். இது வந்து T2க்கும் T1க்கும் இடையிலான டிஃப்ரென்ஸு. இதில் ஆவரேஜ் வெலாசிட்டின்றது ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல், அதாவது டெல்எக்ஸ் பை டெல் டி போட்டோன்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். இதில் ஸ்பீடுன்னு வந்தால் டிஸ்டன்ஸ்னு யூஸ் பண்ணுவோம், அதுவே வெலாசிட்டின்னு வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட்ன்றது பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்டில் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்மளோட வெஹிக்கிள்ஸு கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹாரில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம், அது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதால. இப்போது கிராஃபில் கிடைச்ச டேட்டா வச்சுட்டு நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டி டெல் எக்ஸ் பை டெல் டி. டெல் எக்ஸுன்றது X2 மைனஸ் X1. ஸோ இதில் X2ஓட வேல்யூ வந்து 42, X1ஓட வேல்யூ வந்து 10. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா டெல் எக்ஸோட வேல்யூ வந்து 32 கிடைக்கும் மீட்டர்ஸில். அதுவே டெல் டியோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ டெல் டியோட வேல்யூ வந்து T2 மைனஸ் T1. ஸோ T2ஓட வேல்யூ வந்து 7 - 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெல்டி இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போது நம்ம இதை ஆவரேஜ் வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 32/4 போட்டால் நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு கிடைக்கும். இதில் வி டேஷ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏ டு பி, அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து வி டேஷ்னு சொல்லுவோம். இப்போது இந்த இன்க்ளைண்டான லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா டேன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு X2 மைனஸ் X1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. இது கண்டுபிடிச்சா அந்த லைனோட ஸ்லோப் கிடச்சிரும். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த கிராஃபில், அந்த கிராஃபோட லைனுன்றது வந்து யூனிஃபார்ம் மோஷனாக இல்லை, ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்லையும் வேறு வேறு டிஸ்டன்ஸை வந்து அது கடக்குது.
நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுற ரீடிங்ஸ், அதாவது அந்த டைமுக்கு 3, 4, 5, 6 செகண்ட்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குங்கிறதெல்லாம் வச்சு ஆவரேஜ் வெலாசிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு கிராஃபில் கிடைச்ச ரீடிங்ஸ் படியாக அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கு தேவைப்பட்ட டைம், இதுக்கு மொத்தமாக ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். இதை இப்படியும் சொல்லலாம், இந்தந்த டைமில் அந்தந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு, ரெக்டிலீனியர் மோஷனில். இதில் மூணு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அதை X1, X2, X3 எடுத்துட்டால் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை, அதோட டைம் வந்து T1, T2, T3 எடுத்துக்கிறோம். அப்போ அதோட வெலாசிட்டி வந்து V1, V2, V3 நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த மூணு பாயிண்ட்டுக்கும் சேர்த்து ஆவரேஜாக வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தட் கார். இப்போ ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஒரு ஆள் காலையில் தன் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறான், காரில் போயிட்டு அந்த கார்லேயே திருப்பி வந்துடுறான். இப்போ அந்த ஆள் வந்து அந்த காரில் போன பாத்துன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த மாதிரி அவன் காலையில் வேலைக்கு போகும்போது அவன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது யூனிஃபார்மாக இருந்திருக்கு டைமுக்கு, அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கடந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ அவர் ட்ராவல் பண்ண அந்த பாத்தை ஒரு கிராஃபில் வச்சோன்னா அவர் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம எக்ஸ்டி கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணலாம். அப்படி கிராஃப் ஒன்று வரைஞ்சோன்னா அந்த கிராஃபோட லைனுன்றது ஒரு 45 டிகிரியில் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும், அது ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த லைன் வந்து டைம் ஆக்சிஸோட அக்யூட் ஆங்கிள் பாசிட்டிவ் ஆங்கிள் மேக் பண்ணும். இப்போது அவர் ஆஃபீஸ் போயிட்டார், போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், காரை காலையிலேருந்து சாயங்காலம் ஆஃபீஸ் முடிகிற வரைக்கும் பார்க்கிங்கில் பார்க் பண்ணி வச்சுருப்பார். இந்த சீனுக்கு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோன்னா அந்த லைன் வந்து டைம் ஆக்சிஸ்க்கு எக்ஸாக்டாக பேரலாக வரும். எவ்வளோ தூரம்னா அவர் எவ்வளோ நேரம் வந்து அந்த காரை அந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருந்தாரோ. இப்போது ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ திருப்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போதும் யூனிஃபார்ம் மோஷனில் வராரு, யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனில். இந்த டைம் வந்து அவரோட டைரக்ஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போயும் அந்த கிராஃபோட லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக 45 டிகிரியில் தான் இருக்கும், பட் ஆனால் அது நெகட்டிவ் சைடு, நெகட்டிவ் அக்யூட் ஆங்கிளை வந்து டைம் ஆக்சிஸோட மேக் பண்ணும். ஆக்சுவலாக இந்த டோட்டல் சீனுக்கு வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தா அது ஜீரோ, ஏன்னா இனிஷியல் ஃபைனல் ரெண்டுமே ஒரே பொசிஷன் தான். ஸ்பீடுன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மேக்னிடியூட் ஆஃப் த பாத் லென்த்தும் அப்புறம் அது எடுத்துக்கிற டைமையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டோட்டல் லென்த்துக்கும் டோட்டல் டைமுக்கும் வந்து ரேஷியோ எடுக்கிறது. இதில் ஆவரேஜ் ஸ்பீடோட யூனிட்டும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட யூனிட்டுமே ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே மீட்டர் பெர் செகண்ட் இல்லை கிலோமீட்டர் பெர் ஹார். எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் நேராக போகுதோ அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூடும் பாத் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி கேஸில் ஆவரேஜ் ஸ்பீடோட மேக்னிடியூடும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் ஒன்றா இருக்கும். ஆண்ட்ரூ வந்து காலையில் கிளம்பி அவன் வந்து ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸ் அவனோட ஆஃபீஸ் வந்து அவன் வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது அவன் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ஆண்ட்ரியோட ஆவரேஜ் வெலாசிட்டின்றது 15 கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்கும், ஆனால் அவன் காரில் இருக்க ஸ்பீடோ மீட்டர் வந்து அவன் போகிற ஃபுல் ஜேர்னிக்கும் வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹார்னால் காட்டும் கிடையாதுல்ல. ஸோ அவனோட ஸ்பீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 15க்குள்ளே வேரி ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அவன் ஒரு டிராஃபிக் சிக்னலில் மாட்டிட்டானா அவன் ஸ்பீடோ மீட்டர் 0 கிலோமீட்டர் பெர் ஹார்னு காட்டும், ஏன்னா கார் நின்றும். அதுவே மெதுவாக போகும்போது 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி கூட காட்டும். அவன் ஆளே இல்லாத ரோட்டில் போகும்போது மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் பெர் ஹார் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போதோ அப்போ அதோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம காரில் போகும்போது அந்த ஸ்பீடோ மீட்டர் அதோட ரீடிங்கை மாறிட்டே இருக்கும். இது எதை காட்டுதுன்னா அந்த இன்ஸ்டன்ஸில் அந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்கிறத. இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்னென்னு டெஃபினிஷனாக அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நானும் தமிழில் அதுக்கு மீனிங் சொல்கிறேன். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும். எப்போன்னா அதோட டினாமினேட்டரில் இருக்க டிடின்றது வந்து ரொம்பவே சின்ன வேல்யூவாக இருக்கும் போது, டெல்எக்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதுவே டிஃபரென்ஷியல் கேல்குலேஷில் சொன்னோன்னா அதோட ஆர்ஹெச்எஸில் டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிப்பாங்க. டிஎக்ஸ் பை டிடினா என்னென்னா டிரைவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ரெஸ்பெக்ட் டு டின்னு அர்த்தம். இது நமக்கு எதை டினோட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷனை நமக்கு டினோட் பண்ணும், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ பொசிஷனில் இருக்குன்னு. ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று எக்ஸ்டி கிராஃப் மூலமாக, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் மூலமாக. அப்படி இல்லைன்னா
differential calculus formula la the dx by dt oda value vandu namak therinjirunda adha substitute panni idhila kandupidikalam adutha displacement time graph vachi instantaneous velocity eppdi calculate pannadun paakalam nama inda graph la oru point p nu choose pannikanum andha point la dhaan instantaneous velocity kandupidikka porom so adhil instantaneous velocity kandupidikka first adoda rendu side la inno rendu point eduthukrom adha p1 p2 nu mark pandrom ipo andha rendu point ayum or line vechi connect pannanum next inda rendu point ku del t del x kandupidikanum அடுத்து அந்த டைம் இன்டர்வல அப்படியே ரிடியூஸ் பண்றோம் பண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரிடியூஸ் ஆகும் இல்லையா இந்த ரெண்டு பாயிண்ட்டை க்யூ ஒன் க்யூ டூனு மார்க் பண்ணிப்போம் இதை இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறோம் கடைசியாக நமக்கு ஒரு லைன் கிடைக்கும் இந்த லைன் வந்து அந்த பாயிண்ட் பிக்கு எக்ஸாக்டாக டேஞ்சென்ஷியலாக இருக்கும் இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அது ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து அந்த பாயிண்ட்டோட பியில் இருக்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஸோ இதுக்கு டேன் தீட்டா இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரி கால்குலேட் பண்ணணும் அதுதான் அதோட ஸ்லோப் இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கிராஃப் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு சிரமமான ப்ராசஸ்ஸு ஜென்ரலாகவே நாம் வந்து நியூமெரிக்கல் மெத்தட் இந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ஃபார்முலா இருக்குல்ல விஎஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ஜென்ரலாக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் அ பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம் இது ஜென்ரலி நியூமெரிக்கல் மெத்தட் தான் ஸோ இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குது அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கதான் நம்ம எடுத்துப்போம் அது மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அது ஏதாவது ஒரு பொசிஷனில் என்ன இதில் டைமில் இருக்குங்கிறத கொடுக்கறதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் தான் இது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி கியூ மைனஸ் சிக்ஸ்டி ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டீன் டி ப்ளஸ் ஃபார்ட்டி சரியா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சப்போஸ் எக்ஸுன்றது வந்து மீட்டர்ஸ்லையும் டீங்கிறது செகண்ட்ஸ்லையும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தா நாம் இப்போ ரெண்டு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஜீரோ செகண்ட்லையும் டூ செகண்ட்ஸ்லையும் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அது ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி டைம் டூ செகண்ட்ஸ்லையும் டைம் ஃபோர் செகண்ட்ஸ்லையும் கண்டுபிடிக்கணும் ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுப்போம் நமக்கு தெரியும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா டிஎக்ஸ் பை டிடி தானே ஸோ வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி இந்த ஈக்குவேஷனை டிஃபரென்ஷியல் பண்ணோன்னா நமக்கு த்ரீ டி ஸ்கொயர் மைனஸ் டுவெல் டி மைனஸ் ஃபிஃப்டின்னு கிடைக்கும் இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுப்போம் ஸோ இப்போ நம்ம கையில் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது சரியா ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க டைம் டி வந்து ஜீரோவாக இருக்கும்போது இதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ டி ஜீரோங்கிறத ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்போல்லாம் நெகட்டிவில் கிடைக்குதோ அது லெஃப்ட் சைட் மூவ் ஆகிட்டு இருக்கிறதா தானே அர்த்தம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் டூ செகண்ட்ஸில் வந்து கண்டுபிடிக்க அதே தான் டி இஸ் ஈக்குவல் டு டூங்கிறத ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் பண்ணால் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து வி இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் இன்ட்டு டூ மைனஸ் ஃபிஃப்டீன்னு கிடைக்கும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு மைனஸ் டுவெண்ட்டி செவன் மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும் இந்த இதுவுமே வந்து லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெகட்டிவில் இருக்குது அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க ஆவரேஜ் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கேட்டிருக்கிறது டைம் டி டூ செகண்ட்ஸ்லையும் ஃபோர் செகண்ட்ஸ்லையும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஃபோருங்கிறதுக்கு வந்து டி ஃபோரா ஸோ டி ஃபோருங்கிறத நம்ம டிஃபரென்ஷியல் பண்ணாமல் இருந்துச்சுல்ல ஈக்குவேஷன் ஒன்று அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது எக்ஸ் ஃபோரோட வேல்யூ கிடைக்கும் ஸோ எக்ஸ் ஃபோரோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபிஃப்டி டூ மீட்டர்ஸ் ஸோ இதுவுமே வந்து மைனஸில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டுருக்கு சிமிலர்லி அதே மாதிரி எக்ஸ் டூக்கு வந்து டி டூங்கிறத முதல்ல ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் இப்போ ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டி க்யூப் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபார்ட்டின் கிடைக்கும் ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் மீட்டர்ஸ்னு கிடைக்கும் ஸோ இதுவுமே நெகட்டிவ் சைனில் இருக்குது ஸோ பார்ட்டிகல் வந்து லெஃப்ட் சைடு வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் இப்போது இந்த டேட்டாவெலாம் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அதாவது எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை ஃபோர் மைனஸ் டூ டூன்னு போட்டிருக்கோம் ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு
minus 52 minus minus 6 plus divided by 2 கிடைக்கும். ஃபைனலா ஆன்சர் வந்து minus 23 மீட்டர் per second கிடைக்கும். இதுதான் இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி. நீங்க ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் போற அந்த மோஷனை நல்லா பாருங்க. அது ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும்போது அந்த பிளாட்ஃபார்மை கூட தாண்டி இருக்காது, ஆனா செம்ம ஸ்பீடா போகும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் போயிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே சடனா அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதில் மூணு டைப் ஆஃப் மோஷனுமே இருக்குது. இதில் இருக்க முதல் பார்ட்டும் கடைசி பார்ட்டுக்கும் ஹை ஆக்சலரேஷன், அதாவது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது. அதுவே கடைசி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹை நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ரிட்டார்டேஷன் நடக்குது. ஒரு பாடியோட ஆக்சலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது. அதுவே ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எடுத்துட்டோன்னா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் இன்டர்வல்னு போடணும். அதாவது டெல் வி பை டெல்டி. இதில் வி டூ வி ஒன்றது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, எப்போனா டைம் டி டூ டி ஒன்ல இருக்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ். ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட். இந்த கிராஃபில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுங்கிறது ஒரு லைனுக்கான ஸ்லோப்பு தான், ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க லைனு. எந்த லைன் பார்த்துட்டிங்கன்னா பாயிண்ட் வி ஒன் டி ஒன்ங்கிற பாயிண்ட்லேருந்து வி டூ டி டூங்கிற பாயிண்ட்டுக்கு நடுவில் வரைஞ்ச லைனோட ஸ்லோப்பு தான் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். நம்ம போனதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி ஆக்சிலரேஷன்லையும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ இப்போது ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி அந்த டேஞ்சன்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் அதோட இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி மாதிரியே ஆக்சிலரேஷனுக்கும் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால இதுவும் வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாடின்றது ரெண்டு இன்ஸ்டன்சஸில் மாறும். ஒன்று வந்து எப்பெல்லாம் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மாறுதோ அப்போ வந்து ஆக்சிலரேஷன் மாறும். ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் மாறுதோ, சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்கும் போது ஆக்சிலரேஷன் மாறும். ஆப்ஜெக்ட் ரெக்டிலீனியர் மோஷனில் மூவ் ஆகும் போது அதில் ரெண்டு டைப் ஆஃப் மோஷன் தான் இருக்குது. ஒன்று ரைட் சைட் போகும், இல்லை லெஃப்ட் சைட் போகும். இதில் ரைட் சைட் போகிறத பாசிட்டிவ் டைரக்ஷன்னும் லெஃப்ட் சைடை நெகட்டிவ் டைரக்ஷன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைட் போனால் அதை பாசிட்டிவ் வெலாசிட்டி, லெஃப்ட் சைட் போனால் நெகட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதே தான் ஆக்சிலரேஷனுக்கும், ரைட் சைடுனா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடுனா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்ஸ். ஸோ ஆக்சிலரேஷன்லேயே ரெண்டு டைப் இருக்குது, பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸோ ஒரு ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாடி கண்டுபிடிக்கும் போது அதோட சைன் கன்வென்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஜீரோ ஆக்சிலரேஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் போகுதுன்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறலேங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு காரு இன்க்ரீஸிங் வெலாசிட்டி, அதாவது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடில் ரொம்ப தூரம் போகுது. ஸோ இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கேஸ் ஒன் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுது. பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன்னா என்ன அர்த்தம், அதோட மேக்னிடியூட் வெலாசிட்டியோட மேக்னிடியூடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அது ரைட் சைட் போகிறதுனால பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். இப்போது டெல் வீங்கிறதும் பாசிட்டிவ், இதில் டைரக்ஷன் ஆஃப் மோஷனுங்கிறதும் பாசிட்டிவ். அப்போ ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும்? ஸோ ஆக்சிலரேஷனும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்லை, ஸோ அதனால் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் நடக்கும். அதுவே கேஸ் டூ பாருங்கள், அதே கார் அங்கே பிங்கிற பாயிண்ட் போச்சுல, அது மறுபடி வந்து ஏங்கிற பாயிண்ட்டை நோக்கி போகுது. இப்போ அது நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, சரியா? பியிலேருந்து ஏக்கு வந்து அந்த கார் வந்து மூவ் ஆயிருக்கு. ஆனால் டிக்ரீஸிங் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, முதல்ல இன்க்ரீஸிங் பார்த்தோமா, இப்போது டிக்ரீஸிங் மேக்னிடியூட். அப்படின்னா டெல்வியும் நெகட்டிவ், டைரக்ஷனும் நெகட்டிவ். இப்போது ஆக்சிலரேஷன் வந்து என்ன சார்ஜில் இருக்கும்? ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் த்ரீ பார்ப்போம். இப்போ மறுபடியும் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுது, இந்த வாட்டி நெகட்டிவ் ஆக்சிலரேஷனில் போகுது, பட் ஆனால் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது, சரியா? ஸோ இந்த கேஸில் டெல் வின்றது, ஸோ ஏலேருந்து பீங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது, டிக்ரீஸிங் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியில் போகுது. ஸோ டெல் வின்றது நெகட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் மோஷனுங்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆக்சிலரேஷனும் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக கிடைக்கும். ஸோ அடுத்து கேஸ் டூ பார்ப்போம். இந்த கேஸில் பீங்கிற பாயிண்ட்லேருந்து
ஏன்கிற பாயிண்ட்க்கு வருது, நெகட்டிவ் டைரக்ஷனில் வருது, அதாவது லெஃப்ட் சைடு நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால நெகட்டிவ் டைரக்ஷன். பட் இது வந்து மேக்னிடியூட் எப்படி இருக்குது, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டைரக்ஷன் வந்து நெகட்டிவ், மேக்னிடியூட் வந்து பாசிட்டிவ். டெல் வி பாசிட்டிவ், டைரக்ஷன் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும், ஸோ ஆக்சிலரேஷனும் நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக கிடைக்கும். நம்ம ஒரு ஆக்சிலரேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும்போது அதெல்லாம் ஓகே, பட் இந்த ரிட்டார்டேஷன் டீசிலரேஷனுங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். எப்போன்னா ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம 4 கேசஸ் எடுத்துட்டோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிறத வச்சுட்டு ஒரு 4 கேசஸ் பார்த்தோம். இந்த 4 கேசஸ் வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு டேப்லர் காலம் வந்து போட போகிறோம். எப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டில் அதோட வெலாசிட்டி வீனும், பிங்கிற பாயிண்ட்டில் அதோட வெலாசிட்டி வந்து வி டேஷ்னும். சரியா, இதில் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அப்புறம் சைன்ஸை வந்து ஒமிட் பண்ணிட்டோன்னா மிச்சம் நமக்கு ஆக்சிலரேஷனும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வி அண்ட் வி டேஷ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லலாம். இதில் வீங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, வி டேஷ்ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேப்லெட் காலம் மட்டும் பாருங்கள், எப்போல்லாம் வி லெஸ் தென்னாக இருக்கோ அப்போ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்கும், எப்போல்லாம் வந்து வி வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கோ அப்போல்லாம் நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸ்டி கிராஃபில் ஆக்சிலரேஷன்ன்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த கர்வ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருந்தால் அந்த கிராஃபில் அந்த கர்வுங்கிறது மேல் நோக்கி பார்த்துருக்கும் இந்த மாதிரி. அதுவே நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருந்தால் அது கீழ் நோக்கி பார்த்துருக்கும். அதுவே கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் ஏசி கோல்டு ஜீரோன்னு இருந்தால் அது ஒரு 45 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இது வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்த்தோம். இப்போது வெலாசிட்டி டைம் கிராஃபு அந்த 4 கேசஸ்க்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கேஸ் 1 வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருந்தால் அதோட ஆக்சிலரேஷன் பாருங்கள் மேல் நோக்கி இன்க்ளைண்டாக போகுது. அப்புறம் அதோட இது வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது, எக்ஸு ஒய் பாசிட்டிவாக இருக்கும் போது. ஸோ ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். கேஸ் 2 பாருங்கள், பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் பட் ஆனால் டைரக்ஷனுங்கிறது நெகட்டிவாக இருக்குது, அதனால தான் -35லேருந்து -10 வரைக்கும் இன்க்ளைண்டான லைன் போகுது. ஸோ அந்த க்ரீன் லைனை பாருங்கள், அது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் பட் ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஒய்ங்கிறது நெகட்டிவில் இருக்க மாதிரி. அடுத்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் பட் ஆனால் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ கிராஃபில் டாப் ரைட் கார்னரில் இருக்குது பட் ஆனால் ஆக்சிலரேஷனுங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது 35லேருந்து 30, 25. ஸோ இப்படி தான் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கும். அடுத்து கேஸ் ஃபோர் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் டைரக்ஷனும் வந்து நெகட்டிவ், ஸோ லைன் டவுன்வர்ட் இன்க்ளைண்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸு, வெலாசிட்டி வி, ஆக்சிலரேஷன் ஏ, டைம் டி, இது 4 ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். இது 4 உண்டான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம விடி கிராஃபு, ஏடி கிராஃபு இது ரெண்டுக்கும் இந்த வித்தியாசம், இது ரெண்டும் என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் ஆக்சிலரேஷனுங்கிறது டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். ஆனால் நாம் இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டான ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்குவோம், அதோட இதை பற்றி தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் ஏடி கிராஃபை கம்பேர் பண்ணும்போது விடி கிராஃப் வந்து கொஞ்சம் தெளிவாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கு இல்லையா, விடி கிராஃப்னு சொல்லுவோம்ல, இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த கிராஃபை வச்சுட்டே நம்ம ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ நேரம்னா டூரிங் த டைம் இன்டர்வல் டி, இதில் விங்கிறது வெலாசிட்டி, டீங்கிறது டைம் இன்டர்வல். ஸோ எந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா t0=0 t=t1ங்கிற இன்டர்வல் வரைக்கும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதுக்கான கிராஃப் நம்ம பிளாட் பண்ணோன்னா இது கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டிங்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஹரிசாண்டலான ஒரு லைன் கிடைக்கும். எது வரைக்கும்னா t=t1 வரைக்கும். நமக்கு தெரியும் வெலாசிட்டியோட ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. நாம் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி இன்டு டைம் இன்டர்வல், வெலாசிட்டின்றது வி, டைம் இன்டர்வல்ங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஸோ t1 - 0 இது ஃபைனலாக வி இன்டூ t1 கிடைக்கும். ஸோ அதாவது வெலாசிட்டி இன்டூ t1 கிடைக்கும்.
இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக கிரியேட் பண்ணோம்னா ஹைட் ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் போட்டோம்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ ஒரு வெலாசிட்டி கிராஃபை வச்சுட்டு அதோட ஏரியா கண்டுபிடிச்சோன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல கான்ஸ்டன்டான வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ கான்ஸ்டன்டான ஆக்சிலரேஷனுக்கு விடி கிராஃப் எப்படி இருக்கும்னா அதோட லைனுன்றது இன்க்ளைன்டு லைனாக வரும், மேல் நோக்கி போகும், டில் எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் வரும். இப்போ இதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சாலும் நம்ம அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். மேலே இருக்க ட்ரையாங்கிள் தனியாக, கீழே இருக்க ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஒன்றுன்னா எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷனோட முதல் ஈக்குவேஷனுங்கிறது எது எதுக்கான ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டியான வி நாட், அப்புறம் அதோட ஃபைனல் வெலாசிட்டி வி, அப்புறம் ஆக்சலரேஷன் ஏ, அப்புறம் டைம் டி, இந்த நாலுக்கான ரிலேஷன்ஷிப் தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இல்லை வி நாட்டுன்றது டைம் ஜீரோவாக இருக்கும் போது இருக்க வெலாசிட்டி, அதுவே விங்கிறது டைம் டீன்னு இருக்கும் போதுக்கான வெலாசிட்டி. இதில் ஆவரேஜ் ஆக்சலரேஷனுங்கிறது ஒரு ரேஷியோ, எது எதுக்கான ரேஷியோனா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைமுக்கும். இந்த கேஸில் இனிஷியல் டைம்ங்கிறது ஜீரோ. ஸோ ஏ டேஷோட வேல்யூ எப்போ வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எப்போ ஆக்சலரேஷன் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் வி நாட் பை டி மைனஸ் ஜீரோ, அப்போது வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் ப்ளஸ் ஏடின்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபை பாருங்கள். இதில் ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து நமக்கு கிராஃபாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி வி நாட்டு எவ்வளோ டைம்லன்னா டைம் டீயில். இதில் ரெண்டு பாயிண்ட் வந்து அதோட இனிஷியல் இதில் ஃபைனல் எடுத்திருக்கோம், பி கியூன்னு சொல்லிட்டு. இந்த பி கியூக்கு கீழேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான ஏரியா தான் வந்து இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏரியா ஆஃப் த OPQS, அதாவது ஏரியா OPQS இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நடுவில் இருக்க ஏரியா தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மேலே இருக்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR-உம் கீழே இருக்க ரெக்டாங்கிள் PRSO-டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை போட்டோன்னா நமக்கு ஹாஃப் டி இன்ட்டு வி மைனஸ் வி நாட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து வி நாட் இன்டூ டீன்னு கிடைக்கும் சரியா. ஈக்குவேஷன் ஒன்லேருந்து நம்ம பார்த்தோம்னா வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் ப்ளஸ் ஏடின்னு கிடச்சிச்சா. ஸோ நம்ம இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஏடி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் வி நாட். ஸோ இது வந்து அந்த மேலே இருக்க ஈக்குவேஷனில் வி மைனஸ் வி நாட்டுன்னு வர இடத்துக்கு பதிலாக ஏடிங்கிற வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் டி ஏடி ப்ளஸ் வி நாட் இன்டூ டீன் கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி நாட் டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட தேர்ட் ஈக்குவேஷன்றது எது எதுக்கான ரிலேஷன்ஷிப்னா இனிஷியல் வெலாசிட்டி வி நாட், ஃபைனல் வெலாசிட்டி வி, அப்புறம் ஆக்சலரேஷன் ஏ, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். இது நாளுக்குமான ரிலேஷன்ஷிப். இதில் ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது வி டேஷு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டியோட பாதி வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்போன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ அதாவது வி டேஷ் இன்டூ டீக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் சரியா. ஸோ இதில் நமக்கு வி டேஷ் தெரிஞ்சிருச்சு. இப்போ டீ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஈக்குவேஷன் ஒன்னுலேருந்து நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் இது ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் ப்ளஸ் ஏடி தான் ஈக்குவேஷன் ஒன்று. இதில் ஏடி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் வி நாட்டு. ஸோ டீ எடுத்தோன்னா வி மைனஸ் வி நாட் பை ஏன்னு கிடைக்கும் சரியா. ஸோ இப்போது இந்த வேல்யூஸை இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வி ப்ளஸ் வி நாட் பை டூ இன்ட்டு வி மைனஸ் வி நாட் பை வி நாட் பை ஏன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். கீழே டூ ஏன்னு கிடைக்கும். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு வேல்யூ வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு வி நாட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏ எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ மூணு ஈக்குவேஷனும் என்னென்னு பாருங்கள். வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் ப்ளஸ் ஏடி,
x is equal to v naught t plus half a t squared, v squared is equal to v naught squared plus 2 a x.